नूतनरङ्गणहरितिराडब्धहत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराड् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीजयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं हर्यं भजामस्वात्मसम्पदम् യഗ്വൃദ്ധി പര്യത്ത രാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്തുരവേ ഭൂയോയോ നമോ നമ ക്ഷീരുണ്ണു പുൽ തിരുവേങ്കുടയാൺ പാരോണ്ണൊണ്ണ പഴമൊഴിയുൾദാനേ അമയാരോദിയുൾവാർക്ക് വാണേര പോമളവും സഭായ സ്വാമിദേശികുടിയ திருநத்திர வைபவத்திற்காக தேசிக நல்லால் தெய்வமில்லை என்ற ஒரு தலைப்பிற்கு கீழே தினம் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தின் விளக்கமானது உபன்யசிக்கப்படுகிறது இந்த உபன்யாசத்தை நம்முடைய ஆச்சாரிய பாதுகா நாத யாமுன ராமானுஜ சபையினர் மூலமாக இந்த உபன்யாசத்தை ஆன்றோர் பெருமக்கள் முன்னிலையிலே அடியன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை அடியனுக்கு நல்கிய நம்முடைய ஸ்ரீ ஊவே வீரவல்லி ரகுநாதன் சுவாமியினுடைய திருவடிவாரத்தில் அடியேனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு இந்த உபன்யாசத்திலே அடியேன் நுழைகின்றேன் தேசிகனல்லால் தெய்வமில்லை சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை நாம் இதன் மூலமாக புதன்கிழமை தொடக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுர விகிதமாக தேசிக திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் பத்து நிமிடங்கள் முதல் பதினைந்து நிமிடங்கள் வரையிலான இந்த உபன்யாசத்தை அனைவரும் கேட்டு இன்புற்று அடியோங்களை அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்திலே கிரமமாக பிள்ளையந்தாதி பிரபந்தம் தொடக்கமாக இந்த உபன்யாசமானது அரங்கேற இருக்கின்றது சுவாமி தேசிகனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேசிகனுடைய பெருமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே மற்றோர் விஷயங்களுக்கு இங்கு இடமளிக்காமல் சுவாமியினுடைய குமாரரான குமாரநாயணாச்சாரியாராலே செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதி பிரபந்தத்தின் மூலமாக முதலிலே தேசிகனுடைய பெருமைகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த இருள் தருமாஞ்ஞானத்திலே அனாதி மாயையா சுப்தஹா என்று சொல்லக்கூடிய அளவிலே அனாதி கர்ம பரவசர்களாக கட்டுண்ண பண்ணப்பட்டு சம்சார சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க பண்ணுவது ஒன்றே ஒன்றுதான் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் மட்டும்தான் ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் மூலமாக நாம் எம்பெருமான் திருவடியை பற்றுக்கொள்கிறோம் ஆச்சாரியவத்தையா முக்தௌ என்றே சுவாமி தேசகனும் அருளிச்செய்தார் பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ புண்டரீகஸ் புண்ணிய கருத்து ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் மாதாச்சியவான் பவேத் என்று ரகசிய திரையங்களிலே திரைய கிரந்தங்களிலே சுவாமி தேசிகனும் இதை அருளி செய்தார் ஆகையினாலே ஆச்சாரியன் விஷயத்திலே பக்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய சம்சார சாகரத்திலிருந்து விடைபெற்று எம்பெருமான் திருவிடி கைங்கரியம் செய்ய காத்து கொண்டிருப்பவர்களான நம்மை போன்ற சேத்தனர்களுக்கு உஜீவிக்க வழி எதன் வழி எது என்பதை கேட்டால் ஆச்சாரியனுடைய பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்வது மட்டும்தான் அதனால தான் பிள்ளையந்தாதியுடைய அவதாரிகையில் கூட பெரியோர்கள் இதை நன்றாக அனுசந்தித்தார்கள் ஆணித்தனமாக தெரிவித்தார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் ஆச்சாரியராலே அருள் செய்யப்பட்ட ஸ்ரீசூக்திகள் ஆச்சாரியரை பற்றி மற்றவர்கள் சிஷ்ய கோட்டிகள் அவரை பற்றி எழுதிய ஸ்ரீசுக்திகள் இது மாதிரி மேலும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலே எந்தெந்த இடங்களிலே ஆச்சாரியனுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் பெரியோர்கள் சாதித்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் சங்கலனம் பண்ணி ஒரு பிரபந்தமாக நமக்கு கொடுத்தார் சுவாமி குமாரநாயனாச்சாரியார் இந்த பிள்ளையந்தாதி கிரந்தத்திலே ஆகையினால் பிரதானம் எது அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய தான் பிரதானம் ஏன்னா நாம் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வது என்பது ஆச்சாரியனை முன்னிட்டு ஆச்சாரிய நிஷ்டையின் மூலமாகவே நாம் எம்பெருமான் திருவடி வாரத்தை பற்றி கொள்கிறோம் ஆகையினால் ஆச்சாரிய கைங்கரியமே பிரதானம் என்பது நிச்சிதமான ஒரு விஷயமாக ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம்னா பிரபந்த முக்கேன ஆச்சாரியனுடைய பெருமைகளை மற்றோர் மற்றமுள்ளவர்களும் அனுபவிக்கும்படியாக இந்த கிரந்தங்களை செய்து நமக்கெல்லாம் மகோன்னதமான உபகாரங்களை செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தால் அதாவது குரு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தால் மூன்று பேர்கள் இந்த லோகத்திலே ஆச்சாரியனுடைய பெருமைகளை நன்றாக நிலைநாட்டியவர்கள் அப்படின்னு பார்த்தால் மூன்று பேர்கள் நன்றாக நிலைநாட்டியிருக்கிறார்கள் அதிலும் அறுமறைகள் தமிழைதான் தாளே கொண்டு துன்புற்ற ஸ்ரீ மதுரகவியாழ்வார் ஆழ்வார் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி செய்த திருவரங்கத்தமுதனார் அதுபோல தூப்புல் நாயனார் நாயனாச்சாரியார் இந்த மூன்று பேரும் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பிரபந்த முகமாக லோகத்திற்கு பறைசாற்றினார்கள் அதில் வேறொண்ணும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்றே மதுரகவியாழ்வார் ஆழ்வார் அருளி செய்தார் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்றே சொன்னார் தேவமற்றறியேன் என்ற வார்த்தைகளையும் நாம் கண்ணினுன் சிறுத்தாம்பு பிரபந்தங்களில் நாம் பார்க்கலாம் இன்னிசை பாடித்திரிவனே என்றும் சொன்னார் இராமானுஜரை பற்றி திருவரங்கத்தமுதனார் ஓர் அந்தாதியை பாடி அருளினார் அதுவும் ஆச்சாரிய அவருடைய ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக இருந்தது அதுபோல இந்த பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய பிரபந்தத்தின் மூலமாக தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமைகளை லோகத்திலே பறக்கச் செய்தார் சுவாமி குமாரநாயனார் நம்முடைய தர்சனத்தில் பார்த்தோன்னா தத்துவத்ரயம் இரகசியத்ரயம் ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்கிறா போல ஆச்சாரிய பக்தத்ரயம்னு கூட சொல்லலாம் நம்ம பக்தத்ரயம் யாருன்னா ஆழ்வார் திருவரங்கத்தமுதனார் தூப்புல் நாயனார் என்று சொல்லக்கூடிய பக்தத்ரயம் பிரிவாள் வியாக்கியானத்தில் அருளி பொழுது பக்தத்ரயமும் கண்டீரே அப்படின் தான் அவர்கள் வியாக்கியானமும் அருளி செய்கிறார்கள் இப்போது கலியுகத்தில் பார்த்தோன்னா கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா அரேஹே நாமைவ 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 ஐவ கிரகமேதினம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது கலியுகத்தில் வேறு ஒரு கத்தி கிடையாது ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு ஒரு கத்தி கிடையாதுன்னு சொல்லியிருக்கா நாம் ஹரிநாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட வேண்டும் அப்படின்னால் அது நம்முடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் மூலமாக மட்டும்தான் நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காது கலியுகத்தில் பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு பார்த்தால் நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார் நம்முடைய விசிஷ்டாத்வைத தர்சனத்துக்கு அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆத்யசன குலபதேஹே அப்படின்னே சொன்னார் இதில் இதில் நம்மாழ்வாருடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தால் மதுரகவி ஆழ்வாருடைய கிரந்தத்தின் மூலமாக நம்மாழ்வாருடைய பெருமைகளை நம்மால் நன்றாக அறிய முடியும் அதே மாதிரி திராத்தம் சம்யக்கு யதீந்திர அப்படின்னு சொல்லியிருக்கான் அதில் யதீந்திரருடைய பெருமைகளை மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யதீந்திரருடைய பெருமைகளை திருவரங்கத்த மூலமாக நாம் அருளாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதங்கள் களிப்புற்றது போன்ற சொற்கள் மூலமாக எதிராஜனுடைய பெருமைகளை தமுதனார் மிகவும் அழகாக விளக்கி அருளினார் அதே மாதிரி இதில் சொல்லும்பொழுது மாமலர் மன்னிய மங்கை மகுந்துரை மார்பினன் என்று ஆரம்பித்து இந்த பிரபந்தத்திலே சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் சுவாமி தேசிகன் என்பதை தூப்புல் நயனாச்சாரியார் ரொம்ப அழகாகவே காட்டுகின்றார் ஏன்னா தூப்புல் குலபதியாக இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகனைப் பற்றி பல ஆச்சாரியர்களும் பெருமை வாய்ந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள் எத்தனையோ இருக்குது தூப்புல் குலமணியினுடைய விஷயமாக அனைவருக்கும் அதிகரிகள அதிகரிக்கலான பாஷையினாலே என்று ஆச்சாரிய சார்வபௌமரே சாதித்தபடி தமிழ் பிரபந்தமாக இதை குமாரநாயனாச்சாரியார் ஏன்னா அவரே ரொம்ப அழகாக தேசிக மங்களம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் நாம் பிரதி அதை நித்தியானுசந்தானமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படி பொழுது இதை தமிழ் பிரபந்தமாகவே எல்லோருக்கும் புரியும்படியாக அந்தாதியாக ஏற்கனவே எப்படி யதீந்திரன் விஷயமாக தமுதனார் ஓர் அந்தாதியை பாடி வைத்தாரோ அதுபோலவே தூப்புல் குலமணி விஷயமாக குமாரநாயனாச்சாரியாரும் மற்றோர் அந்தாதியை பாடி வைத்தார் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு இதில் தேவமற்றர் ஏன் அப்படின்றதுனாலையும் வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு சொன்ன வேதத்தில் உட்பொருள் நிற்கப்பாடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மாழ்வாருடைய பெருமைகளை மதுரகவி ஆழ்வார் மிக அழகாக காட்டினார் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் அதே மாதிரி தமுதனாரும் கூட நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் கூரத்தாழ்வானை ஒரு துவாரமாக முன்னிட்டு கொண்டு நாம் எம்பெருமானார் திருவடிகளை பற்றி கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கூரத்தாழ்வானை முன்னிறுத்தி கொண்டு நாம் எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய காரணத்தினாலே எம்பெருமான் நம்மை எம்பெருமானார் நம்மை விட்டு விலகிச் செல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இங்கேயும் பித்ரே பிரம்மோபதே ட்ரேமே குரவே தெய்வதாய பிராப்பியாய பிராபகாயாஸ்தூ சுவாமி குமாரநாயனாச்சாரியாரும் இந்த விஷயத்தை ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கார் எங்கள் தூப்புல் தேவே அருளாயினி எனக்கு உன் அருளே அன்றி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல குமாரநாயனார் சுவாமி தேசிகன் விஷயமாக பொழுதும் கூட அதே மாதிரி இல்லையா ஆரண தேசிகனே எங்கள் தூப்புள் குலபதியே வரு கவிதார்கிக சிங்கமே அப்படின்னு சொல்லியிருக்கார் பிள்ளையந்தாதியிலேயே கூட சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்லும்பொழுது இப்படி பலவிதத்திலையும் சர்வோ உபக சர்வ உபகாரங்களும் செய்தருளினவர்களாக இருக்கக்கூடிய ஓர் ஆச்சாரியன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இதில் தூப்புல் நாயனாச்சாரியாருக்கு ஒரு விசேஷமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது அதாவது சுவாமி தேசிகனே சொல்கிறார் இந்த விஷயத்தை இப்படி சர்வோபகாரங்களும் செய்தருளின ஓர் ஆச்சாரியனை பெற்ற இந்த அதிசயம் இவருக்கு விசேஷம் ஓர் ஆச்சாரியன் பக்கலிலே கிருஷ்ண உபதேசமும் மைத்ரேயாதிகளுக்கு போலே சிலருக்கு உண்டாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்கிறார் இல்லையா ஓர் ஆச்சாரியன் பக்கலிலே கிருஷ்ண உபதேசமும் சுவாமி தேசிகன் பக்கலிலே குமாரநாயனாச்சாரியாருக்கு எல்லா உபதேசங்களும் சாஸ்திர உபதேசங்களும் கிடைத்தன அதே மாதிரி மைத்திரேயாதிகளுக்கு போலே சிலருக்கு உண்டாம் மைத்திரேயாதிகள் எப்படி மைத்திரேயர் எப்படி பராசரர் இடத்திலே அனைத்து உபதேசங்களையும் பெற்றாரோ அதுபோல் சுவாமி தேசிகனிடத்திலே தூப்புல் நாயனாச்சாரியார் அனைத்து உபதேசங்களையும் செய்தருளினார் அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி பகவத் விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியனை சேவித்த பிறகே ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் ஆச்சாரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்குது இப்போ ஸ்தோத்திர ரத்னம் என்ற ஒரு கிரந்தம் ஆலவந்தாராலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது அதில் நமோ நமோ நாய என்று தொடங்கி ஸ்தோத்ரத்னம் அறுபத் ஏறக்குறைய அறுபத்தைந்து ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆச்சாரியன் விஷயமாக ஸ்லோகங்கள் எல்லாம் இயற்றிவிட்டு அதன் பிறகு எம்பெருமான் விஷயத்தை தொடருகின்றார் ஆச்சாரியர்களை முன்னிறுத்தியே பகவத் விஷயமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதை கூட நாம் பார்த்துருக்கோம் ரத்னம் இதம் நியஸ்தம் ஆச்சாரிய சம்புடே நிதானமிவ நிரஸ்தி நிசீமம் நிர்விசந்தி ஸ்தோத்ர ரத்னமிதம் நியஸ்தம் ஆச்சாரிய சம்புட்டே எல்லாமே ஆச்சாரியனுடைய பக்கலிலே அவருடைய திருவருளை திருவருளை பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணப்படுறது பகவத் பிரசாதமானது கிடைக்க வேண்டும் என்றாலே ஆச்சாரியனுடைய ஒரு திவ்ய கட்டாட்சமானது தேவைப்படக்கூடிய இந்த சமயத்தில் இல்லையா ஆச்சாரியனையே சாட்சாதாக ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய இந்த கிரந்தம் எப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கிரந்தமாக இருக்கும் இல்லையா நாம் எல்லாத்துலேயும் இதை பார்த்துருக்கோம் சாட்சாத் முழுவதும் ஆச்சாரியனை பற்றிய ஒரு கிரந்தம் ஏன்னா சுவாமி தேசிகனே ஆச்சாரியனுடைய பெருமைகளை பல இடங்களில் பறக்க பேசியிருக்கார் இல்லையா ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே நம் அடைக்கலம் கொண்ட நம் திருமால் இல்லையா அன்றே அடைக்கலம் கொண்ட நம் திருமால் அப்புள்ளார் விஷயத்தில் சொல்லும்பொழுது சுவாமி தேசிகனே இதை கொண்டாடுகின்றார் ஆனால் இவாளுடைய பரம்பரையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசுவது என்பது இவர்களுடைய பரம்பரையிலேயே ஸ்வத்தகாவே இருக்குது ஆகையினால் அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை சொல்லும்போது சொல்கிறார் சாஸ்திரத்தில் கர்மாவலம்பா கேச்சித்து கேச்சித்து ஞானாவலம்பக வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பக சில பேர் கர்மாவலம்பக கர்மத்தை விரும்புவோர்லா இருக்கிறார்கள் சில பேர் ஞானாவலம்பக ஞானத்தை விரும்புவோர் வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பக எம்பெருமானுடைய திருப்பாதத்தை பணிந்து நிற்கக்கூடிய ஹரிபக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சரணத்தை தேடுபவர்களாகவே நாம் எல்லாம் இருக்கின்றோம் யார் அவர்கள் என்றால் ஆச்சாரிய சாரோகோமர்கள் தான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கார் இதில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் ஒரு ஸ்லோகம் சொல்லும்பொழுது ஆச்சாரியத்வோயு ஆச்சாரியத்வோபயுக்தா முனிகண கதிதாக தேசிகை சர்வதந்திர சர்வதந்திரஸ்வதந்தந்திரைஹி இல்லையா ஆச்சாரியத்வோபயுக்தாக முனிகண கதிதாக தேசிகை ஸ்வேணோக்தாகனு சொன்னான் சுவாமி தேசிகனாலேயே இதெல்லாம் அருளி செய்யப்பட்டிருக்கு இல்லையா சர்வே பத்ர பத்ரகுணாசியுகூ அப்படின்னு சொன்னான் சர்வே பத்ர பத்ரகுணாசியுகூ சமுரித விபவாக சர்வதந்திர ஸ்வதந்திரைஹி அப்படின்னு அதுவும் ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு சத் புருஷனால் உப பிரத்யுபகாரம் அதாவது உபகாரம் செய்யப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு உயர்ந்ததொரு ஒரு கிரந்த கர்த்தாவான குமாரநாயனாச்சாரியார் மூலமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தத்தை நாம் பிரதி அனுசந்திக்க தயாராக இருக்கிறோம் இல்லையா ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய குணங்கள் யாரிடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் சுவாமி நேரிசன் இடத்துல இருக்கும் சிஷ்யன் அப்படின்ற குணங்கள் யாரிடத்துல பார்க்கலாம்னா கூரநாத்தே சிஹு இடத்தில் இருக்கும் அது மாதிரி சிஷ்யனுடைய பெருமைகள் சிஷ்யன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை யாரிடத்தில் பார்க்கலாம் என்றால் நாம் தூப்புல் குமாரநாயனாச்சாரியாரிடத்திலையும் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது சுவாமி தேசிகனை விட தொண்டையாச்சாரியார் சொல்லும்போது சுவாமி தேசிகனை விட ஆச்சாரியன் உயர்ந்தவர் அப்படின்றவர் யாருமே கிடையாது இல்லையா தேஷிகோ நிகமாந்தாரியாத்து தத் சாத்விகோ ஜனகா சுவாமி தேசிகனை காட்டிலும் சிறந்ததொரு ஆச்சாரியன் இல்லை அதே மாதிரி சுவாமி தேசிகன் பக்தர்களை காட்டிலும் சிறந்ததொரு பக்தர்கள் லோகத்தில் கிடையவே கிடையாது அதனால் பிரபந்தம் அப்படின்னா தூக்தேஸ்த பிரபந்தான்யாக நாஸ்தி நாஸ்தி மகித்தலை அப்படின்னா அவர் அவருடைய அவரால் இயற்றப்பட்ட சூக்திகளும் அவர் விஷயமாக இருக்கக்கூடிய சூக்திகளும் அவர் அவரால் இயற்றப்பட்ட பிரபந்தங்களும் அவர் விஷயமான பிரபந்தங்களும் பிரபந்தங்களை காட்டிலும் சிறந்தது என்பது லோகத்தில் கிடையவே கிடையாது என்பதனால நாஸ்தி நாஸ்தி மகிதலே என்று சொல்லக்கூடிய அளவில் சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை இன்னு தொடங்கி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இதை எல்லோரும் பிரதி தினம் கேட்டு இன்புற வேணுமாய் இன்புற்று அடியோங்களையும் அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு இதோடு அமைகின்றேன் கவிதார்கிஹிம் ஆய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே